வணக்கம், வெல்கம் டு லிமிட் பிரேக்கிங் தமிழாஸ் சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் பேப்பர்ல இருந்து லிமிட் ஆஃப் எ ஃபங்க்ஷன் டாபிக் தான். ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஆல்ரெடி ரியல் அனாலிசிஸ்ல லிமிட் ஆஃப் எ ஃபங்க்ஷன் பார்த்துருப்போம். சேம் கான்செப்ட் தான் இங்க. அந்த வீடியோல ரொம்பவே டீடைல்டா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ரொம்ப பேசிக்கா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம். இப்ப காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல டெஃபினேஷன் வித் எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். ஓகே, நம்ம சேனல் வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே, இப்ப நம்ம டாபிக் குள்ள போலாம். லிமிட் ஆஃப் எ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் பார்க்கலாம். பாருங்க, L is said to be the limit of f of z as z approaches z naught and is denoted by limit z tends to z naught f of z equal to L. If for every epsilon greater than 0, there exists delta greater than 0, such that modulus f of z minus L less than epsilon, whenever modulus z minus z naught less than delta, here z may approach z naught from any direction. Limit of a function கான definition இது. ஒரு ஃபங்க்ஷனோட லிமிட் எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க இல்லையா, f of z. அந்த f of zல கொடுத்திருக்க வேரியபிள் zக்கு பதிலா z நாட்ங்கற நம்பரை சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு லிமிட் கிடைக்கும். அந்த z நாட் வேல்யூ zக்கு ரொம்ப க்ளோஸா உள்ள வேல்யூவா இருக்கும். இதுல எப்சிலான் டெல்டா எல்லாமே கிரேட்டர் தென் 0, 0க்கு ரொம்ப பக்கத்துல உள்ள வேல்யூஸ். அதாவது இங்க என்ன சொல்லிருக்கோம், whenever z minus z not less than delta அப்படின்னா டெல்டாங்கிறது வந்து 0 விட பெரிய நம்பர், ஆனா 0க்கு ரொம்ப க்ளோஸா உள்ள நம்பர். அதாவது 0.001, 0.1 இல்ல 0.009, இது மாதிரி 0க்கு ரொம்ப க்ளோஸா உள்ள நம்பரா இருக்கும். அதுல இருந்தே நமக்கு என்ன தெரியுது, இந்த z டு z நாட்டும் நியரஸ்ட் நம்பர். ரெண்டு நியரஸ்ட் நம்பரை சப்ராக்ட் பண்ணும் போதுதான் நமக்கு ரொம்ப சின்ன நம்பர் கிடைக்கும் இல்லையா. ஜீரோக்கு ரொம்ப க்ளோஸா உள்ள நம்பர் தான் நமக்கு கிடைக்கும்னு சொல்றோம். அப்ப z டு z நாட்டு எவ்வளவு நியரா இருக்கும் அப்படின்றத பாருங்க. அது மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z நாட்டை நமக்கு கொடுத்துருக்க அந்த f of zங்கிற ஃபங்க்ஷன்ல அந்த z ங்கிற வேரியபிளுக்கு பதிலா இந்த z நாட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணும் போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் லிமிட். ஓகேயா, இது ஜஸ்ட் டெஃபினிஷனா பார்க்கும் போது அவ்வளவா புரியாது. இது ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளா தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணல. ஏன்னா இந்த டாபிக் ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. சோ நான் சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரிதான் கொடுத்துருக்கேன். இன்னும் டீடைல்டா புரிஞ்சுக்கிறதுக்கு ரியல் அனாலிசிஸ்ல நம்ம லிமிட் ஆஃப் எ ஃபங்க்ஷன் வீடியோ போட்டிருப்போம். அதை செக் பண்ணீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் எல்லாமே ரொம்ப டீடைல்டா அந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன். சோ ரொம்ப டீடைல்டா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ செக் பண்ணுங்க. இது ஜஸ்ட் கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இதுவே ஓகேவா இருக்கும். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் லிமிட் ஆஃப் எ ஃபங்க்ஷன் வச்சுலாம் பெருசா க்வெஸ்சன்ஸ் வராது. அதோட டெஃபினேஷனா பார்க்கும் போது இவ்வளவு கஷ்டமா தெரியும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். சோ நம்ம எக்ஸாம்பிள்ல பாக்கலாம். ஓகே, நம்ம இப்ப எக்ஸாம்பிள்ஸ் பாக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபைண்ட் லிமிட் z டெண்ட்ஸ் டு 2 மைனஸ் i 2z பிளஸ் 1. ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் நமக்கு கொடுத்தாச்சு என்னன்னு 2z பிளஸ் 1. இதுல காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் z, இதுல z டெண்ட்ஸ் டு z நாட்டுக்கு பதிலா இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 2 மைனஸ் i கொடுத்திருக்காங்க. அப்போ கொடுத்திருக்க அந்த ஃபங்க்ஷன்ல zக்கு பதிலா இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டா கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் இந்த ஃபங்க்ஷனோட லிமிட் இல்லையா. எப்படி பண்றோம்னு பாருங்க, கொடுத்துருக்க க்வெஸ்சன் எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பார்ட்டை ஸ்பிளிட் பண்ணி எழுதுறோம். ஸ்பிளிட் பண்ணி எழுதணும்னு அவசியம் கிடையாது, ஸ்பிளிட் பண்ணாம டைரக்டாவும் சப்ஸ்டிட் பண்ணலாம். கொடுத்திருக்க க்வெஸ்சனை பொறுத்து தான், இந்த க்வெஸ்சன்ல டைரக்டாவும் சப்ஸ்டிட் பண்ணலாம், ஸ்பிளிட் பண்ணியும் எழுதிக்கலாம். ஸோ வேரியபிள் உள்ள டேர்ம் தனியாவும் கான்ஸ்டன்ட் உள்ள டேர்ம் தனியாவும் பிரிச்சிருக்கேன். அடுத்தது வேரியபிள் உள்ள டேர்ம்ல வந்து ரெண்டுக்கு பதிலா 2 மைனஸ் ஐ சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்ப 2 இன்டூ 2 மைனஸ் ஐ வரும். செகண்ட் டேர்ம்ல ரெட்டுங்கிற வேரியபிளே இல்லாதப்போ அங்க போய் நம்ம இந்த ஜெட்டோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணவே தேவையில்லை. சோ அந்த 1 அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு அதோட இந்த 1 ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 5 மைனஸ் 2i. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் கொடுத்துருக்க வேரியபிளுக்கு பதிலா அந்த z நாட்டோட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா நமக்கு லிமிட் கான ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. ஃபைண்ட் லிமிட் z டெண்ட்ஸ் டு 2 பிளஸ் 3i x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். இங்க நமக்கான ஃபங்க்ஷன் வந்து x அண்ட் y ல வந்திருக்கு. காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் z வந்து x பிளஸ் iyங்கிற ஃபார்ம்ல எழுதலாம் இல்லையா. ஸோ x அண்ட் yங்கிற ஃபார்ம்ல நமக்கு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு எப்படி லிமிட் ஃபைண்ட் பண்றதுங்கிறதும் பார்க்கலாம். பாருங்க, z tends to 2 plus 3i அப்படிங்கறத x plus iy tends to 2 plus 3i ன்னு எழுதிக்கலாமா, z க்கு பதிலா x plus iy ன்னு எழுதிட்டோம். இப்போ இதுல இருந்தே x ஓட வேல்யூ என்ன, y ஓட வேல்யூ என்ன நமக்கு தெரியுதா, x equal to 2 y equal to 3 தானே. ஜஸ்ட் கம்பேர் பண்ணுங்க. சோ லிமிட் எப்படி மாறிடுது, x tends to 2
and y tends to green மாறிடுது function x square plus y square இல்லையா so கொடுத்திருக்க functionல x க்கு பதிலா 2 y க்கு பதிலா 3 substitute பண்ணிட்டீங்கனா answer easy-ஆ வந்துரும் ரொம்பவே சிம்பிள் தான் கான்செப்ட் புரியிறதுக்காக ரெண்டு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி explain பண்ணிருக்கேன் இன்னும் போக போக மற்ற டாபிக்ஸ்ல எல்லாம் யூஸ் ஆகும்போது மற்ற எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம் இந்த வீடியோல நம்ம காம்ப்ளெக்ஸ் ஃபங்ஷனோட லிமிட் எப்படி ஃபைண்ட் பண்றதுங்கறது எக்ஸாம்பிளோட பார்த்தோம் இந்த வீடியோல ஈஸி எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்திருக்கேன் டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷனுக்கு நம்ம சேனலோட ரியல் அனாலிசிஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கும் லிமிட் ஆஃப் யுவர் ஃபங்ஷன் டாபிக் அந்த வீடியோ செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் அது போக நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ வேற யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ உங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும் அது எல்லாமே மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you for watching